அது முறை யாவரும் கேள்லா கிளடி சில உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போது இந்த லாக்டவுனில் எல்லா பசங்களுமே ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறதுனால கம்பல்சரி கிளாஸ் பண்ணும்போது அவங்க வந்து இயர்ஃபோன் அந்த ஹெட்ஃபோன் கண்டினியூஸாக அந்த க்ளாஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக இருந்தாலும் ஒன் ஹவராக இருந்தாலும் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கிளாஸஸ் எவ்வளோ மணி நேரம் அவங்க ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு இதனால் என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கண்டினியூவாக ஹெட்ஃபோன் வந்து நம்ம போட்டுகிட்ருக்கும் போது அந்த ஹீட் ரிலீஸ் ஆகாமல் உள்ளுக்குள்ளேயே இருந்து ஃபுல்லாக நமக்கு தலைவலி அந்த காதுக்குள்ள நமக்கு ஒரு மாதிரி மெழுகு மாதிரி ஒரு இது ஃபார்ம் ஆகும் அது வந்து அந்த ஹீட்டுனால் வெளியே வந்து எடுக்க முடியாமல் ஹெட்ஃபோன் போட்டு 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 அது உள்ளுக்குள்ளே அப்படியே தள்ளிக்கிட்டே போயிடுது இதனால் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து நிறைய தலைவலி வர்றது மட்டும் இல்லாமல் அந்த இப்போ நமக்கு மூக்கு வழியாக அந்த காது வழியாக நம்ம உடலில் இருக்க அந்த கழிவுகள் ஒரு சிலது வெளியேறதுக்காக தான் அந்த ஹோல் இருக்குது இயரில் வந்து நம்ம இயர்பட்ஸ் போட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும் இல்லைங்களா அது வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் போடுறதுனால உள்ளே போயிட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுது அது இந்த சின்ன இயர்ஃபோன் இல்லாமல் இந்த மாதிரி பெருசாக ஃபுல்லாக காதன் கவர் பண்ணி போடுறது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் நிறைய ப்ராப்ளம் வந்து கிரியேட் பார்க்குறீங்க ஏங்கன்னா அது ஹோலாக அந்த வெயிட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறது அது கொடுக்குற ப்ரெஷர் இதெல்லாம் சேர்த்து பசங்களுக்கு இப்போ நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு அதில் பார்த்திங்கன்னா காதுக்குள்ளார சின்னதாக ஒரு கொப்பளம் ஒயிட் கலரில் உங்களுக்கு உள்ளே தெரியுது பார்த்திங்களா அதுதான் ஒரே பெயின் காது வலி வலி வலின்னு சொல்லிட்டு ஒரே அலை சரி அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போய்ட்டு என்னன்னு சொல்லிட்டு மருந்து வாங்கி கொடுத்தோம் அப்படின்னாலும் அது சரியாகலை அப்படியே வந்து பெயின் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு டூ டேஸாக காதை தொட்டாலே ஒரே அலை அப்புறம் சரின்னு லைட் அடிச்சுட்டு உள்ளே பார்த்தோம்னா அப்படியே உள்ளுக்குள்ளார அந்த சென்டரில் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா நமக்கு ஹீட்டானால் நெத்தியில் கையிலெல்லாம் ஒரு ஒரு ட்ராப் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கொப்பளம் வந்து வந்துட்டு சீல் பிடித்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி காதுக்குள்ளார இருந்தது ஓகே அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு திருப்பியும் கெயின் போயிட்டு ஹோமியோபதி டாக்டரை பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணதுக்கு அவர் கொஞ்சம் மருந்து கொடுத்தாரு அதை வாங்கி கொடுத்தோம் அப்போவும் ஒரு டூ டேஸ் கழிச்சியும் பெயின் வந்து மாடரேட்டாக குறையுது ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குறையலை அதுக்கப்புறமேட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன் போடுறது அப்படிங்கிறத இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இந்த காதுக்குள்ளார வந்து அந்த ஹியர் ரிங்ஸ் அந்த இயரை வந்துட்டு உள்ளே இருக்க டஸ்ட்டை வெளியே எடுக்கிறதுக்காக இந்த கிளியர் வேக்ஸ் இந்த இயர் ட்ராப்ஸை வாங்கிட்டு அது வந்து நல்லா லிக்விடும் லிக்விடாக தண்ணி எப்படி இருக்கும் அதே ஃபார்மட்டில் தான் இருந்துச்சு ஒரு டூ ட்ராப்ஸ் விட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஃபுல்லாக ட்ரையாக இருந்தது எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்டிக்கில் வந்து லைட்டாக காட்டனை சின்னதாக ரோல் பண்ணிவிட்டு அதை வச்சு க்ளீன் பண்ணி எடுக்க 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 அவ்வளோ டஸ்ட்டும் அது வெளியில் வந்தது டூ த்ரீ டேஸ் அது போட்டு போட்டு எடுக்கும் போது தான் உள்ளுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஹீட்டுக்கும் ஏர் அந்த ப்ரெஷர் அது போட்டுக்கிட்டு இருந்ததுக்கும் நல்லா உள்ளே போய் செட்டில் இருந்தது எல்லாமே இந்த கிளியர் வாக்ஸ் இயர் ட்ராப்ஸை விட்டதுக்கப்புறமா அதெல்லாம் கிளியர் ஆகிட்டு இப்போது வந்து ப்ராப்ளம் க்யூர் ஆகிடுச்சு சரி இந்த மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க என்ன ப்ராப்ளம்னு தெரியாமல் இல்லை ஃபர்தராக இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் வந்து கண்டினியூவாக பசங்களுக்கு கொடுத்து யூஸ் பண்ணுற ஹாபிட் கொண்டு வராதிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காகவும் தான் இதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் ஸ்பீக்கர் ஃபோன் போட்டுக்கிட்டு கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இது ஹெட்ஃபோன் போடுறதே வந்து பெருசு அதுக்கு மேலே அலோவ் பண்ணாதீங்க பசங்களுக்கு இது வந்து ஏடுற மாதிச்சு காது கேட்காமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இதில் இருக்குது ஸோ அது வந்து அந்த ஹீட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக பரவி நம்ம பிரெயினையும் அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு கூட இதில் ப்ராப்ளம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறத யூசேஜஸை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ பசங்களுக்காக குறைச்சி விடுங்க என் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் இருக்க அனைவருக்கும் நன்றி